இப்போ அடுத்தது நம்ம வந்து நேர்கோட்டின் வெவ்வேறு வடிவங்கள். இதில் ஒரு ஏழு வடிவம் இருக்குது. சாய்வு மற்றும் வெட்டுத்துண்டு கொடுத்தாங்களாம், புள்ளி மற்றும் சாய்வு, இரு புள்ளிகள் வடிவம், வெட்டுத்துண்டு வடிவம், அடுத்து செங்குத்து வடிவம், துணை அலகு வடிவம், பொது வடிவம். இந்த ஏழு தான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாய்வு மற்றும் வெட்டுத்துண்டு வடிவம், y=mx என்ற வடிவத்தில், அதாவது விகித சமமான நேரியல் சார்புகளை y=mx என்ற வடிவத்தில் எழுதலாம். இங்கு m என்பது சாய்வு, கோட்டின் சாய்வு. m என்ற தமிழுக்கு என்னது? கோட்டின் சாய்வு. விகித சமமற்ற நேரிய சார்புகளை y=mx+c, அதாவது நம்ம இந்த சாய்வு சமன்பாடு, அதாவது இந்த சாய்வு மற்றும் வெட்டுத்துண்டு வடிவத்தில் நம்ம y=mx+b, b நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது இங்கே நம்மளுக்கு m என்றது என்னது? சாய்வு. y என்றது b என்றது y அச்சின் வெட்டுத்துண்டு, y-இன் வெட்டுத்துண்டு, ரைட்டா? இப்போ அதில் ஒரு மூணு குறிப்பு, b ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் m நாட் ஈக்குவல் டு ஜீரோ எனும்போது நேர்கோடு ஆதிப்புள்ளி வழியே செல்கிறது. அப்போ b மதிப்பு ஜீரோ, அப்போ y ஈக்குவல் டு mx. அப்போ y ஈக்குவல் டு mx நம்மளுக்கு என்னது? அந்த சமன்பாடு நம்மளுக்கு ஆதிப்புள்ளி வழியே செல்லும். ரெண்டும் b ஈக்குவல் டு ஜீரோ, m ஈக்குவல் ஜீரோ எனில் இந்த வகை நேர்கோடுகள் எக்ஸ் அச்சின் ஒன்றிணைக்கும். அதாவது பியு ஜீரோ, எம்மு ஜீரோ, அப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ எம்முக்கு பதில் ஜீரோ போட்டால் எம் இன்ட்டு எக்ஸ் நம்மளுக்கு ஜீரோ ஆகிடுமா? பியு ஜீரோ, அப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நம்மளுக்கு என்னது? எக்ஸ் அச்சிடம் ஒன்றிணைத்து செல்லும். அதே போல் பி நாட் ஈக்குவல் ஜீரோ, பி நாட் ஈக்குவல் ஜீரோ, எம் டு ஜீரோனா அப்போ ஒய் ஈக்குவல் டு பி. அப்போ அந்த சமன்பாடு எப்படி இருக்கும்? எக்ஸ் அச்சிற்கு இணையாக இருக்கும். இது ஒரு மூணு குறிப்பு, இதில் ஒன் மார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா புள்ளி மற்றும் சாய்வு வடிவம், இரு புள்ளிகள் வடிவம், இதெல்லாம் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் விலை கொடுத்துருங்க. இதுக்கு சமன்பாடு வடிவத்தில் நம்மளுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? சாய்வு மற்றும் வெட்டுத்துண்டு. அப்போ எம்ன்றது ஒரு சாய்வு, ஒய் வெட்டுத்துண்டு வந்து பி. அதோட சமன்பாடு நம்மளுக்கு என்ன? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. இந்த அட்டவணை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை வச்சு நம்ம சம்ஸ் போட போகிறோம். அப்போது இது ஃபஸ்ட்டு சாய்வு வெட்டுத்துண்டு கொடுத்தாங்கன்னா இந்த சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் பி. அதே போல் ரெண்டாவது சாய்வு, ஒரு சாய்வும் ஒரு புள்ளியும் கொடுத்தாங்களாம். அப்போ அதில் சமன்பாடு நம்மளுக்கு என்ன? ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்று. ரெண்டு புள்ளிகள், அதாவது எக்ஸ் ஒன் ஒய் ஒன்று மற்றும் எக்ஸ் டூ ஒய் டூ, ரெண்டு புள்ளிகள் கொடுத்தாலும் அந்த நேர்கோட்டின் சமன்பாடு எப்படி இருக்கும்னா, ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்று. அடுத்தது நாலாவது வெட்டுத்துண்டு வடிவம், எக்ஸின் வெட்டுத்துண்டு ஏவும் ஒய்யின் வெட்டுத்துண்டு பியும் இப்படி கொடுத்துருந்தாங்களாம். எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்று. அந்த நேர்கோட்டின் சமன்பாடு நம்மளுக்கு என்ன? எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்று. அடுத்து அஞ்சாவது செங்குத்து நீளம், அதாவது பி, செங்குத்து நீளம் பி, அதாவது ஒரு கோணம், செங்குத்து நீளமும் ஒரு கோணம் கொடுத்தாங்கன்னா, அப்போ எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி. நேர்கோட்டின் சமன்பாடு நம்மளுக்கு என்ன? செங்குத்து நீளம் பியும் ஒரு கோணம் கொடுத்தாங்களாம். எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி. அடுத்து ஆறாவது பாயிண்ட், துணை அலகு வடிவ, துணை அலகு வடிவம், அதாவது துணை அலகு ஆர், துணை அலகு ஆறு கொடுத்தாங்களாம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட பை காஸ் டிட்டா ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட பை சை டிட்டா ஈக்குவல் டு, அது துணை அலகு சமமாக இருக்கும். இன்னும் சொல்கிறேன், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை காஸ் டிட்டா ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை சைன் டிட்டா ஈக்குவல் டு ஆர். அடுத்து லாஸ்ட் ஒன் பொது வடிவம், இந்த பொது வடிவ சமன்பாடு ஏற்கனவே சமன்பாடு நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தோம், ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பார்த்து இல்லைங்களா, எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்க. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம்? பயிற்சி 6.2 இருக்கிற சம்ஸ் போட போகிறோம். இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு சாய்வு, ஒரு வெட்டுத்துணி கொடுத்தாலும் இந்த சமன்பாடு வச்சு போடுவோம். அதே போல் ரெண்டு புள்ளிகள் கொடுத்தாலும் இந்த சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அட்டானை நல்லா தெளிவாக பார்த்துங்க. அப்போ சாய்வு கண்டுபிடிக்க அப்படின்னு பார்த்தோம், அதையும் நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா. பயிற்சி 6.2 சம்ஸ் இப்போ பார்ப்போம்.